இறைச்சி ஆகியவற்றுக்கான இறக்குமதியில் இனி ஒரு தரப்பினர் மட்டும் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க அதிகமான திறந்தவெளி சந்தைகளுக்கு அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஃபோம்கா எனப்படும் மலேசிய பங்கீட்டாளர் சங்கங்களின் சம்மேளனம் பரிந்துரைத்திருக்கிறது. இதன் மூலம் நாட்டில் உணவுப் பொருட்களுக்கான விலை அதிகரிப்பை தவிர்க்க முடியும் என்று ஃபோம்கா தலைவர் டாக்டர் என் மாரிமுத்து தெரிவித்தார். இந்த கோழி விலை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோழி விலை முட்டை விலைலாம் வந்து ரொம்ப விலையாக இருக்குது. ஆக இதெல்லாம் வந்து ஏன் எப்படி அரசாங்கம் வந்து இந்த விலையை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரே இது தான், இந்த ஏபிலாம் இந்த மோனோபொலி ஏபிலாம் வந்து கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. எந்தெந்த வியாபாரி வந்து எந்தெந்த நாட்டில் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வர முடிஞ்சால் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு எஃபோர்டபுள் அப்படின்னா ஒரு வாங்கக்கூடிய விலைகளில் விற்றாங்கன்னா கண்டிப்பாக மக்களுங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இன்று தொலைபேசி மூலமாக பர்னாமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார். திறந்தவெளி சந்தைகளை ஊக்குவிப்பதன் மூலமாக பயனீட்டாளர்களுக்கு உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். இது உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த உதவுவதோடு ஒரு சாராரின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று டாக்டர் மாரிமுத்து நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது இறக்குமதி செய்யப்படும் அதிகமான உணவுப் பொருட்கள் வியாபாரிகளுக்கும் பயனீட்டாளர்களுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும் ஆதிக்க தன்மையை கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்.